2018 யுனைடெட் லான்ச் கேப் கேனோவிரல் புளோரிடாவிலிருந்து விண்வெளிக்கு புறப்படுகிறது டெல்டா 4 ஹெவி ராக்கெட். பார்க்கர் சோலார் ப்ரோப் ஸ்பேஸ் கிராஃப்டை விண்வெளிக்கு கொண்டு சென்றது. இதன் வேலை சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனாவை ஆராய்ச்சி செய்வதுதான். சூரியனுக்கு நெருக்கமாக கிட்டத்தட்ட 6.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வரை நெருங்கி சென்று ஆராய்ச்சி செய்யும் இந்த விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தை தாண்டிய பின்பு பார்க்கர் சோலார் ப்ரோப் கிட்டத்தட்ட 7 வருடமாக வெள்ளி கிரகத்தை சுற்றி வந்து கொண்டே அதன் நீள்வட்ட சுற்றுப்பாதையை எலிப்டிக்கல் ஆர்பிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்க் செய்யும், அதாவது சுருங்கி சுருங்கி இந்த 7 வருடத்தில் 7 முறை வெள்ளி வீனஸ் கிரகத்தை சுற்றியும் அப்படியே சூரியனை மிக மிக நெருக்கமாகவும் நெருங்கும். இதோ இந்த படத்தில் பார்க்கர் சோலார் ப்ரோப் எப்படி சூரியனின் சுற்றுப்பாதையை நெருங்குகிறது என்றும் பாருங்கள். இப்படித்தான் சோலார் பார்க்கர் ப்ரோப் சூரியனை நோக்கி செல்லும்போது வெள்ளி கிரகத்தை 7 முறை வட்டமடிக்கும். அப்படி வட்டமடிக்கும் போதுதான் வீனஸ் அயனோஸ்பியர் வெள்ளியின் அயன மண்டலத்தை நெருங்கியது. அப்படி நெருங்கும் போதுதான் பார்க்கர் சோலார் ப்ரோப் இயற்கை வானொலி சமிஞ்சையை கண்டுபிடித்திருந்தது, அதாவது நேச்சுரல் ரேடியோ சிக்னலை. இதுதான் வெள்ளி கிரகத்தின் வளிமண்டல மேலடுக்கை நேரடியாக ஆராய்ச்சி செய்த விண்கலமாகும். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இடைவெளியில் இதோ இந்த அனிமேஷன் படத்தை பாருங்கள். இதில் பார்க்கர் சோலார் ப்ரோப் எப்படி வீனஸின் அயன மண்டலத்தை நெருங்குகிறது என்று பார்க்க முடியும். இதில் வரும் சப்தம் சவுண்டு தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கு பதிவு செய்த உண்மையான நேச்சுரல் ரேடியோ சிக்னல் ஆகும். எப்படி இந்த முயற்சி வெற்றி பெற்றது என்றால் அது டேட்டா சோனிஃபிகேஷன் மெத்தடால் தான். அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் பதிவு செய்யும் தரவுகளை டேட்டாக்களை அப்படியே சவுண்டு ஒளியாக கன்வெர்ட் செய்யும். அப்படித்தான் இந்த ரேடியோ சிக்னல் கிடைத்திருந்தது. வீனஸின் மின்னேற்றம் பெற்ற வளிமண்டல மேலடுக்கினை அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நெருங்கி அப்படியே உள்ளே நுழைந்து வளிமண்டல மேலடுக்கின் தடிமன், அதாவது வீனஸ் அயனோஸ்பியர் எவ்வளவு தடிமனாக உள்ளது என்று மிகச்சரியான தகவலை பூமிக்கு அனுப்பியிருந்தது. இதோ வீனஸின் அயன மண்டலத்தில் பார்க்கர் சோலார் ப்ரோப் நுழையும் போது பதிவு செய்யப்பட்ட உண்மையான ரேடியோ சிக்னலை கேளுங்கள். இதில் அயன மண்டலத்தில் நுழைவதற்கு முன்பு குறைந்த லோ ஃப்ரீக்குவன்சியும் உள்ளே நுழைந்தவுடன் ஐ பிச்சுடு ஃப்ரீக்குவன்சியும் அதன் பின் மீண்டும் அயன மண்டலத்தை விட்டு வெளியேறிய பின் மீண்டும் லோ ஃப்ரீக்குவன்சியில் ரேடியோ சிக்னல் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதை கேளுங்கள். கேட்டீங்களா? அப்படி கேட்கவில்லை என்றால் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டால் நம்மால் இப்படி ஒரு ரேடியோ சிக்னலை நம் வாழ்நாள் முழுவதும் விண்வெளியில் வீனஸிடம் செல்லாமல் கேட்க வாய்ப்பே இருக்காது. அப்படி நாம் அங்கு சென்றால் கூட இந்த வகையான ரேடியோ சிக்னல்களை நம் வெறும் காதுகளால் கேட்கவும் முடியாது. இது மனித காதுகளுக்கு கேட்பதற்கு அப்பாற்பட்டது என்பதுதான் உண்மை. அடுத்து நாம் நம் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய மிகவும் சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்ட கிரகமான வியாழனிடம் செல்வோம். இதோ நாம் பார்க்கும் இந்த படம்தான் வியாழனின் நிலாக்களில் ஒரு நிலாவான ஐஓ. இந்த படம் சரியாக February 28, 2007 எடுக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டது. இதில் நாம் தெளிவாக அதன் வடதுருவ பகுதியில் சுமார் 290 கிலோமீட்டர் உயரத்திற்கு எரிமலைகள் வெடிப்பை பார்க்க முடியும். இன்னும் உற்று கவனித்தால் மேலும் 2 சிறிய எரிமலை வெடிப்பையும் பார்க்கலாம். இந்த படத்தை நாசாவின் நியூ ஹொரைசன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வியாழனை நெருக்கமாக நெருங்கிய பின்பு சுமார் 5 மணி நேரம் கழித்து இந்த படத்தை எடுத்திருந்தது. இந்த படத்தில் நாம் பார்த்த ஐஓ நிலா எப்போது சரியாக வியாழனின் மிக வலிமையான காந்த மண்டலத்தை மேக்னெட்டிக் ஃபீல்டினுள் நுழைகிறதோ அப்போது அயன்ஸ் மற்றும் எலக்ட்ரான்கள் இருக்கும் இடத்தில் ஐஓ நிலா நுழையும். அப்படி என்ட்ரி ஆகும்போது தான் அங்கு உயர் ஹை ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ரேடியோ எமிஷன் சிக்னல் உருவாகிறது. இந்த நேரத்தில் சரியாக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்
வியாழனின் காந்த மண்டலத்தில் நுழைந்து வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறும் பொழுது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வியாழனிற்கும் ஐஓ நிலாவிற்கும் இடையில் நம் கண்களுக்கு தெரியாத ஒரு கோன் ஷேப் ரீஜியனில், அதாவது அந்த இடத்தினுள் நாம் அனுப்பிய ஸ்பேஸ் கிராஃப்ட் சரியாக நுழையும் என்றால் நம்மால் அங்கு உருவாகும் ரேடியோ சிக்னலை பதிவு செய்ய முடியும். அப்படி ஏதாவது ரேடியோ சிக்னல் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்றால் ஆம், நாசா அனுப்பிய ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்ட் நாம் எதிர்பார்த்தது போல மிகச்சரியாக அந்த இடத்தில் நுழைந்தது. இதோ இந்த படத்தை பாருங்கள். இதில் மல்டி கலரில் தெரிவதுதான் ஜூபிட்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் லெஃப்ட் சைடில் ஐஓ நிலாவும் பின் ஒரே ஒரு ஒயிட் எலிப்டிக்கல் லைனையும் பாருங்கள். அதுதான் ஜூனோ ஸ்பேஸ் கிராஃப்டின் சுற்றுப்பாதை ஆகும். இந்த படத்தில் தெளிவாக ஜூனோ அந்த கோன் ஷேப் ரீஜியனில் நுழைகிறது பாருங்கள். இதோ அங்கு ஜூனோ பதிவு செய்த ரேடியோ சிக்னலையும் கேளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களில் யாராச்சும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.